இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜய் அஜித் வச்சு படங்கள் இயக்கணும் அப்படின்றது தான் நிறைய இயக்குனர்களுடைய கனவாக இருந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் ஹிட் மூவி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது படமே வந்து விஜய் வச்சு இயக்குறது அந்த அந்த படமும் செம்ம ஒரு பிளாக் பஸ்டர் ஆகுது அப்படின்றதெல்லாம் யாருமே நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் அந்த இயக்குனரே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இயக்குனர் அட்லி பற்றி ஸோ இன்னைக்கு அட்லி பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி அட்லியோட உண்மையான பேர் அருண்குமார் இவங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மதுரையில பிறந்திருக்காங்க மதுரை தான் இவங்க பிறந்த ஊரா இருந்தாலும் இவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய சத்யபாமா யூனிவர்சிட்டியில தான் இவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க இவங்க அப்பா தான் இவங்களை விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வச்சிருக்காங்க மோஸ்ட்லி எல்லாருடைய பேரண்ட்ஸும் சினிமா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க சினிமாக்குள்ள என்ட்ராக இவங்களுக்கு பெரிய உறுதுணையா இருந்தது இவங்களுடைய பேரண்ட்ஸ் தானா ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறம் பிரியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சீரியல் ஆர்டிஸ்ட் ஸோ இவங்க வந்து பிரியாவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ணது விஜய் டிவியோட ஜோடி நம்பர் ஒன் செட்டில் தான் அங்கே வந்து சிவாவை மீட் பண்ணுறதுக்காக அட்லி போகும்போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பிரியாவை மீட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் இவங்க நண்பர்களாக பழகி அதுக்கப்புறம் காதலர்களாக மாறி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அட்லியோட அப்பா வந்து டீச்சராக இருக்காங்க இவங்க வந்து சங்கர் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்தவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஐந்து வருடங்களும் சங்கர் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எந்திரன் படத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய படங்களில் சங்கர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி ரெண்டாயிரத்தி மூணில் வெளியான ராணி பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் படமே விஜய் அவர்களை வச்சு தெரி அப்படின்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை தளபதி அப்படின்ற டைட்டிலுக்கும் மாற்றிருக்காங்க ஸோ இவங்க வந்து அடுத்த மெர்சல் படமும் கொடுத்துருக்காங்க இந்த படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக திரையரங்குகளில் ஓடிட்டுருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அண்ட் வந்து சங்கர் அவர்கிட்ட அசிஸ்டண்டா கொண்டு போய் சேர்த்ததே இவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு தானா அவங்க அப்பா தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அட்லி அவர்கள் போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க அண்ட் இப்போ வரைக்குமே அட்லி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலுமே நான் இந்த ஒரு பொசிஷன் வரதுக்கு காரணம் என்னுடைய பேரண்ட்ஸும் என்னுடைய மனைவி தான் அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே மறக்காம சொல்லுவாங்க இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கோக்கைப் பண்ணுங்க